ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் டுவர்ட் சினிமா. ஹாப்பி பர்த்டே தனுஷ் அப்படின்ட்டு தலைவருக்கு ஒரு விஷயம் போட்டுட்டு டீசரில் போய் பார்த்தோம் அப்படின்னா, பர்த்டே அதுக்குமா எப்பாடே சாமி இவ்வளோ குடும்பமாவோட இருப்பு அப்படின்ற அளவுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைரிங்லேயே தான் நம்ம தனுஷ் வந்து இருக்கிறாரு. எடுத்ததுமே போலீஸ் நோட்டீஸ் வந்து ஒன்று காமிக்கிறாங்க, அதில் ஃபார் மதர் அண்ட் டிவோட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கொலை பண்ண குற்றத்துக்காகவும் அண்ட் டிவோட்டி அப்படின்னா வந்து தமிழில் மோசடி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ கொலை அண்ட் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வர மில்லர் என்கிற கேப்டன் மில்லரை யாராவது எங்கேயாவது பார்த்து தகவல் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 பாட்காஸ்ட்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்டாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த போஸ்டர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேப்டன் மில்லர் அப்படின்ற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 2 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்ல இருக்காங்களா. இந்த 2 பார்ட்டியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு வகையான டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து காமிக்க போகிறாங்க. ஒன்று வந்து 80s எண்டு, அந்த வந்து கடைசி காலகட்டம் அந்த மாதிரி 80s 90s அந்த மாதிரி டைம் வச்சிருந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90s மிட், அதாவது வந்து 90s 20 அந்த ரேஞ்சில். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் ஃப்ரீடம், கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா வந்து ஒரு 1940 ஒரு 47 அந்த ஒரு 7 வந்து நடந்த ஒரு கதை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மூணு லுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் தான். இந்த மூணு லுக்கு தான் அவங்க வந்து இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுவுமே வந்து ஒரு மாறு வேஷமோ இல்லை வந்து ஒரு வேற தனுஷ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான். அவரவே ஒரு ரொம்ப எங்கர் ஏஜ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு பீஸ்ட் மூட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மூணு வகையான தனுஷ் அந்த ஒவ்வொரு டைம்லைன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டாக நம்ம வந்து இந்த கேப்டன் மேரில் பார்த்துருக்கோம். அண்ட் அந்த மூணு தடவுகளுக்கு கீழே மில்லர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பேர் இருக்குது. அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னவோ வந்து ஆசா கீசா அதனீசா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்கும் இல்லையா. ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா வந்து அவரோட இன்னும் 2 பேரான ஈசா அண்ட் அனலீசன் அப்படின்றது தான் வந்து. ஸோ இதன் மூலமா தனுஷோட பேரு இந்த படத்துல அனலீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதை ஷார்ட்டன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஈசா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஊர் மக்களை சேர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தனுஷை வந்து அனலீசா அப்படின்றதுக்கு பதில வந்து ஈசா அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடுவாங்களாம். ஸோ ஈசா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் அப்படின்றது வந்து குடிக்குது. கடவுள் அப்படின்றது தாண்டி வந்து முக்கியமாக வந்து ஈசன் சிவபெருமான் அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து குடிக்குது, அழிக்கும் கடவுள் அவர் தான் குடிக்குது. அண்ட் அனலீசன் அப்படின்றது வந்து அனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தி காட் ஆஃப் ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ வந்து அதுக்கேற்ப பார்த்தீங்கன்னா வந்து எந்நேரமும் கையில் கன்னை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு டப்பு 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 டப்புன்னு எல்லாருமே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் வந்து இந்த படத்தில் இருக்கிறாரு. டீசரில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஒரு குடிசையை நோக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு அட்டாக் பண்ணிட்டு வேற லெவலில் அதை வந்து பர்ன் பண்ணிட்டு பஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்பவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு கன்னை வந்து மவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கன் வந்து என்ன கன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ டைமில் பயங்கரமாக ப்ரொடக்ஷன் வைஸ் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கன் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்கிறாங்க. இந்த கன்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிக்கர்ஸ் கன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து 1914 1918 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 கிட்டத்தட்ட 71,000 கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த கன்னை வாங்கி வந்து பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்களாம். ஸோ அந்த டைமில் இந்த கன் வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மீடியம் மிஷின் கன் அண்ட் இதை பயன்படுத்துறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 பேராவது தேவைப்படும். இந்த மாதிரி வந்து மவுண்ட் பண்ணி அது வந்து புல்லட் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 பேராக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஃபயர் ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 500 to 600 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு வந்து போட்டு தள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 4,500 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பொட்டில் போட்டு தள்ளக்கூடிய ஒரு பவரான ஒரு கன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த விக்கர்ஸ் கன். இது எதுக்கு நான் இங்கே இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து இந்த படத்தில் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி மெம்பர்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற கன்ஸ் அண்ட் வந்து அதே மாதிரி நம்ம அனலீசனோட கேங் மெம்பர்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற கன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இப்படி அவங்களுக்கு அந்த அவங்க சோர்ஸ் பண்ணுற கன் அப்படின்ற கன்லாம் வந்து இவங்களுக்கு ஈஸி ஆக்சஸாக இவங்களுக்கும் கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து இருந்திருக்கும். ஏன்னா வந்து தனுஷ் லுக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது லுக் இருக்கும் இல்லையா, அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்மி ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ வந்து பை பர்த் இந்த மாதிரி தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியாவே இருந்தாலுமே அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்தவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் அங்கே இருந்திருக்காரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனலீசன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வந்து மில்லர் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றப்பட்டிருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு எப்பவுமே அங்கே அவங்க பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக என்ன பேர் இருக்கோ அதை விசா சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மில்லர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரோட பொசிஷன் ரேங்கிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கேப்டன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் வந்து கைட் பண்ணுறாரு, இவர் தான் வந்து வழி நடத்தி கொண்டு போறாரு அப்படின்றதால மட்டுமே இது வந்து கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி கிடையாது. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்டிஷை சேர்ந்தவர் தான், அந்த ஆர்மியில் இருந்தார், அந்த ரேங்கிங்கில் இவருக்கு வந்து கேப்டன் அப்படின்ற பொறுப்பு இருக்கு. அவரோட பேர் மில்லர் அப்படின்ற மாதிரி அங்கனவங்களும் அழைக்கப்பட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நோட்டீஸ் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா
வாண்டர் மில்லர் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இவர் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்து ஈசன் அண்ட் இவரோட உண்மையான பேர் வந்து அனலீசன் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹை எக்யூப்டான கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா யூஸ் பண்ண வந்து தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த ஆக்சஸ் பண்ண எப்படி தெரியும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம தனுஷ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கத்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருக்கும் இதை முதல்ல எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அவர் வந்து இது மாதிரி ஆர்மியில இருந்திருக்காரு அப்படின்றதால தான் அவருக்கு ஈஸி ஆக்சஸா இருக்குது. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல நம்ம கேப்டன் மில்லர் நம்ம அனலிசன் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பைக் எப்படி வேகமா வருவார்ல, அந்த பைக்ல நம்பர் பிளேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து MYD அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருவோம். இப்போ MYD அப்படின்ற மாதிரி வந்து நீங்க இப்போ இப்போ குரோம்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து மயிலாடுதுறை அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். ஆனா அது வந்து மயிலாடுதுறை கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இந்த படம் வந்து எந்த டைம்ல நடக்குது அப்படின்னா வந்து பிஃபோர் ஃப்ரீடம். ஸோ வந்து பிஃபோர் ஃப்ரீடம் அதே MYD வந்து என்ற பின்கோடு வந்து சேர்ந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் இருக்கிற சித்திரதுர்கா அப்படின்ற ஒரு இடத்த பிளேஸ் சேர்ந்தது தான். ஸோ வந்து இந்த கதை வந்து அங்கே நடக்கிறதுக்கு தான் அதிகவே வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே இந்த மயிலாடுதுறை அப்படின்றது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் டீசர்ல நீங்க இந்த படமா பாத்தீங்க அப்படின்னா வந்து யாரு என்னன்னா தெரியல, ஆனா வில்லன் அப்படின்றது வந்து கரெக்டா தெரியுது. யாரையோ வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்ப ஆகிய பாத்தீங்கன்னா வந்து அப்படி நெத்தி பொட்டில் பொட்டுன்னு போட்டா அப்படி இல்ல. ஸோ இந்த வென் பேர் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ப்ரௌனி ஹை பவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வென்னுக்கு எதுக்கு வந்து ஹை பவர் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல இருக்கிற அந்த பிஸ்டல்ஸ் கண்டுபிடிக்க விட்டு பிஸ்டல்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 மேகசின் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பிஸ்டல்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த கன் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ட்வைஸ் தி அமௌண்ட் ஆஃப் தி அதர் கன்ஸ், அந்த கெப்பாசிட்டியும் தாண்டி ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 மேகசின் கெப்பாசிட்டியோடு இருந்திருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்னுக்கு வந்து ஹை பவர் ப்ரௌனி அப்படின்ற மாதிரி வந்து பேர் வச்சுருக்காங்க. ப்ரௌன் பவர்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க போல என்னமோ ஒன்று. ஆனால் இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க தான் சுட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதோட அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜான் போகேன் அவர் வந்து காமிப்பாரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாகவே சொல்லலாம். ஏன்னா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் தான் காமிக்கிறாங்க. அவரோட வில்லத்தனம் வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் வருத்தோ டைப்போ அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த பெரிய தலை ஆடுற போது அதுக்கப்புறம் சின்ன தலைங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து அதை போய் செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு சின்ன தலைங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சந்தீப் கிஷன் ஒருத்தர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வினோத் கிஷான். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கீழே வாழ்க்கிற ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இந்த ஃப்ரேம் தான் நல்லாவே தெரியும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மி காஸ்டியூம்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து சந்தீப் கிஷான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹீரோலாம் கிடையாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டேங்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கும் ஆக்சசபிளாக இருக்குது. அதுவே இந்த பக்கம் நம்ம அனலீசன் கேங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி வாங்கினேன். சிவராஜ்குமார் அவர் வந்து இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படத்தில் தனுஷ் அனலீசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனாக வந்து நடிகிறாரா, அதே டைம்லைனில் இருக்க போதா இல்லை வேறு டைம்லைனில் இருக்க போதா அப்படின்றது வந்து தெரியல. பிரியங்கா மோகன் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு யூஷுவலான ஒரு ஹீரோயின் டெம்ப்ளேட்ல இருக்கிற ஒரு பாசிங் கேரக்டர். அப்படியே வந்து ஒரு 4 பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படி சும்மா போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரொமான்ஸுக்குலாம் இடமே கிடையாது, ஒன்லி வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் இல்லை 400 பேர் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு சுட்டு தள்ளக்கூடிய வந்து எனக்கு ஒரு பவர் இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான உமனாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை வந்து அப்படியே வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா நிவேதிதா சதீஷ் அட் இளங்கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனலீசன் தனுஷ் அவர் மட்டுமே வந்து ஃப்ரேமில் எந்நேரமும் காமிச்சிக்கிட்டு அவர் மட்டுமே மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சு அப்படியே அவரை சுற்றியே வந்து கதை நகருது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவர் வந்து ஃப்ரேமில் இருக்காரு இல்லை, அவர் வந்து இறந்தே போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கேங் மெம்பர் அவரோட போராளிகளான இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பேஸிங் வந்து கொடுத்து கதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உயிரோட்டத்தோட வந்து எல்லா பக்கமும் வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் டீசரில் இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுமேஷ் அப்படின்ற ஆக்டர் இருக்காருல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கையில் ஒரு பயங்கரமான ஒரு கன் வச்சிருக்காரு. இந்த கன் வந்து கண்டிப்பாக பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஏன்னா வந்து இந்த கண்ணை வந்து நம்ம பப்ஜியில் நிறைய டைமே எடுத்து அப்படி போட்டு போட்டு எல்லாரும் சுட்டுருக்கோம். நிறைய பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி நியூ பிளேயர்ஸ் தான் வந்து இதை வச்சு விளையாண்டுருப்பாங்க, அதில் நானும் வருத்தேன். ஸோ இந்த கண்ணோட ஃபயர் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் விட்டுருவோம். என்னோட கண்ணோட சர்வீஸ் பீரியட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1938 இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் தான் இந்த கன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் நம்ம மேலே சொல்லிட்டு இருக்கிற எல்லா கன்ஸ் அடைக்கு அப்புறம் சொல்ல போகிற எல்லா கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே சிமிலராக என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த 1940 to 1947 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கதையும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ப அந்த டைமில் தான் நடக்கப்போகுது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு மெயினான ஒரு மெயின் நீட் கேரக்டர்ஸ் இவங்க யூஸ் பண்ணுற ஒரு கன் அப்படின்ற போது கண்டிப்பாக அது மாதிரி இந்த டீட்டெயிலாம் பார்த்து அமைச்சிருந்துருப்பாரு. இந்த கன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு, எப்போ இது எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த படமும் வந்து இந்த கதைக்களமும் நடக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு
இப்போ நம்ம டீசர்ல பார்க்குற இந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1940 அந்த ஒரு பிஃபோர் ஃப்ரீடம் 47 நடக்க அந்த ஒரு 7 நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லலாம். ஜானிக்கு வந்து ஒரு பென்சில் வந்து பயங்கரமான ஒரு ஆயுதமோ, அதே மாதிரி நம்ம அனலிசன் நம்ம தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மேரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இந்த போஸ்டர்ல வச்சிருந்தாருல கையில ஒரு கன், அந்த கன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீவிஸ் கன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கன் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணை தான் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டர்லையும் சரி அண்ட் டீசரோட இந்த எண்ட்லையும் சரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்களிலுமே இதுதான் திங்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு, இதுதான் எடுத்துட்டு யாருமே சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எப்படின்னா வந்து நம்ம இந்த கேஜிஎஃப்ல வந்து அவருக்கு ஒரு கன் இருக்கும், பெரியம்மா எஸ் பெரியம்மா, அதுக்கப்புறம் ஐயோ கலாஷ்மிகா அந்த கன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு இந்த படத்தில் இந்த லீவிஸ் கன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவான், அந்த ஃபேவரட்டான ஒரு கன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவான். ஸோ ஆனால் இங்கே தான் அந்த மாஸ் வந்து டு தி எண்ட் ஹைப் பீக் வந்து தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கையில் இருக்கிற கன் வந்து அந்த மாதிரி ஒரு கன், லீவிஸ் கன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த படத்திற்கேற்ப அருண்மதேஸ்வரன் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டிகல்லையும் இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு, இந்த கன் வந்து ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு வந்து இப்படி இருக்காது, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நாங்கள் படத்திற்கேற்ப பார்த்தீங்கன்னா வந்து அதை யூஸ் பண்ணோம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து அண்ட் நிறைய மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த கண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது லீவிஸ் கன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த வில்லன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால அந்த கண்ணுக்கு எந்த அளவுக்கு அது பவர் இருக்கும் அதே மாதிரியான கன் தான் அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பர்சன் சிங்கிள் ஹேண்டடாகவே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னன்னா வந்து ஃபயர் ரேஞ்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேஞ்சு 4500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கண்ணோட ஃபயர் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்டிவாக சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஒரு 800 வந்து வேற அளவில் வெறித்தனமாக சுடும், அது வந்து ஒரு மேக்ஸிமம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3500 வரைக்கும் வந்து சுடும்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த தனுஷ் வந்து அந்த கன்னில் கையில் இந்த கன்னை எடுத்துகிட்டு வராது இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீசரோட எண்டாக இருக்குது. ஆனால் அந்த படம் இதோட முடிய போகிறது கிடையாது, படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பார்ட் 2 நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, பார்ட் 1 வந்து எந்த அளவுக்கு ஒரு வெறிக்காமல் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.